உலகத்தில் தமிழனுக்கு ஒரே கொடியா இருக்கணும், அது புடி கொடியா இருக்கணும். எந்த மதத்தில் இருக்கலாம், எந்த சாதியில் இருக்கலாம், கட்சி நாம் தமிழரா இருக்கணும், அரசியல்ல நாம் தமிழரா இருக்கணும். சாதி மதம் நேற்று வந்தது, கடவுள்வரி சமயவரி கண்ணல்லிகள் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதிகளும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று பா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன் பாடுறான். நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுறான். பாதியை நாடு மறந்தால் மற்றதாதி துளங்குவதில்லை, மற்றவாதி துளங்குவதில்லை என்று பாடுறான். நேற்று வந்துச்சு இந்த சாதி மதம். சாதி எப்படி வருது? நான் விவசாயம் செய்யறேன், எங்க மாமா பானை செய்யறவரு, இன்னொரு மாமா மீன் பிடிக்கிறவரு, இன்னொரு தாத்தா நெசவு செய்யறவரு. இந்த விவசாயம் செய்யறவங்க பொண்ணை பானை செய்யறவங்க கட்டி கொடுக்க முடியாது, இந்த மீன் பிடிக்கிற பொண்ணை நெசவு செய்யறவங்க கட்டி கொடுக்க முடியாது. ஏன்? இந்த விவசாயம் செய்யற பொண்ணுக்கு தெரியும், காலையில எந்திரிக்கணும், பழைய சோற கட்டிக்கிட்டு இருக்கிற வஞ்சனத்தை எடுத்துக்கிட்டு ஆடு மாட்டுக்கு அப்பா காட்டுல வச்சு அம்மா காட்டுல வச்சு சோற எடுத்துட்டு போகணும்னு தெரியும். இந்த பானை செய்யற குயவர் இருக்கார்ல, அந்த மாமா மகளை ஏன் விட்டு கட்டி வச்சா பயன் தராது. ஏன் தங்கச்சி அந்த மாமா வீட்டுக்கு மருமகளாக்குனா பயன் தராது. நீ எந்த கொம்பாதிகமா உலக பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் அந்த சக்கரத்தை சுத்தி பானைய செஞ்சு அதை அப்படி நசுக்காம கையில் தூக்கிட்டு போற வித்தைய உலகத்துல எவனுக்கிட்ட இல்ல, நம்ம நம்ம தான் இருக்கு. அது புரியுதா? இப்படி தூக்கும் போது டசுக்குன்னு எழுந்துக்கிறோம். ஏன் தங்கச்சி அங்கே கூட்டி கொடுத்தா குடும்ப நாசமாயிடும். இப்ப மீன் பிடிக்கிறவனுக்கு அதுக்கு தெரியும், எந்த மீனுக்கு எந்த கருவாட்டுக்கு எவ்வளவு வத்தல் போய் எவ்வளவு முப்பத்தி வைக்கணும், எங்க காய வைக்கணும். அது இந்த பக்கம் இந்த விவசாயம் தெரியாது, இந்த குயவர் வீட்டுக்கு தெரியாது. அந்த நெசவாளி வீட்டுக்கு மீன பொண்ணை கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் நாசமாயிடும். இப்ப இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, விவசாயி வீட்டு பொண்ணை விவசாயிக்கு கட்டி கொடுத்தான், விவசாயி இதுக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்கிட்டான், குயவர் அதுக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்கிட்டான், மீனவன் அதுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டான், அவன் நெசவாளி அதுக்குள்ள அதுக்குள்ள பொண்ணு எடுத்துக்கிட்டான். இது ஒரு சமூகமா மாறிடுச்சு. இப்படித்தான் சாதி வந்துச்சு. இவன் இப்படி தொழிலை வச்சு பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்தானே ஒழிய, இதுக்கு சாதின்னு வர்ணாசிரம தர்மானு கொண்டு வந்தவன் ஆரிய பார்ப்பனன். அது வந்த வரையில் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? பகவத்கீதை சொல்லுது, கிருஷ்ண பரமாத்மா போதிச்சதாக நமக்கு போதிக்குது. எப்படி போதிக்குது? நானே நான்கு வித தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை படைத்தேன், இனி நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. பரமாத்மா சொல்றதா பகவத்கீதை சொல்லுது. பிரம்மன் நெத்தியிலிருந்து பார்ப்பனரை பிரசவித்தேன், தோல்ல இருந்து சத்திரியரை பிறக்க வச்சேன், தொடையில இருந்து வைசியரை பிறக்க வச்சேன், கால இருந்து சூத்திரியரை பிறக்க வச்சேன். இன்னொரு சாதி இருக்கு பஞ்சமர்னு. பாரதிட்ட போய், சுப்பிரமணிய பாரதி கிட்ட போய் பல பேர் கேக்குறாங்க, நாங்க ஏங்கானோம், நாம தலையில இருந்து பிறந்தோம், சத்திரியன் தொடையில இருந்து பிறந்தான், வைசியன் தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் தொடையில இருந்து பிறந்தான், சூத்திரன் கால இருந்து பிறந்தான், இந்த பஞ்சமே எதெல்லாம் காணும் பிறந்தான் அப்படின்னு பாரதி கிட்ட கேட்க, அவன் படக்கு நாங்க ஒருத்தன் தான் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்னு. இந்த பஞ்சமன் ஒரு கூட்டம் இருக்கு, நம்ம இருக்கிறது. அப்ப என்ன சொல்லிருது? இப்படி பிறக்க வச்சேன்னு சொல்லிருது. இது எதுக்காக சொல்ல வைக்குது? இந்த சாதிய பிளவுகளை இந்த சமூகத்துக்கிட்ட கட்டமைக்கிறதுக்கு இறைவனே சொல்லிட்டான் அப்படின்னு கொண்டு வர. நம்மளுடைய மறை சொல்லுது எப்படி பிறப்பு ஒக்கும் எல்லாரும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், தலைக்கு கிரீடம் தைக்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன், பாகுபாடு செய்கிற தொழில் பெருமை சிறுமை கூடாது. இது நம்ம வேதம் கற்பிக்குது.